டே ஒன்ல நடக்க போற ரெண்டாவது ரெண்டாவது ரவுண்ட் மேட்ச் இது. ஸோ முதல் அணியா அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீமை சாரி ஒரு பிரைஸை செக்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது ரவுண்டில் நடக்கக்கூடிய ரெண்டாவது மேட்ச். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறது மூலமாக ரெண்டாவது அணியாக ஒரு பிரைஸை செக்யூர் பண்ண டீம் யாருன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் யாருக்கு அப்படின்னா நடூர் கிங்ஸ்டார் அவங்களுக்கும் அட்வென்ச்சர்ஸ் அவங்களுக்கும். இங்கே நடூர் கிங்ஸ்டார் வந்து பவுலிங் அட்வென்ச்சர்ஸ் பேட்டிங். இந்த மேட்சுக்கும் 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே அட்வென்ச்சர்ஸ் பேட்டிங். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓப்பனிங் பவுலர் பிரேம், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி, நான் ஸ்ட்ரைக்கரில் ஃபைசல். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளே ஓவர். ஒரு இன்சைட் எட்ஜிங்க குட் ஸ்டாப் அங்கே ராஜ்கமல். டூ ரன்ஸ் நடூர் கிங்ஸ்டாரும் சரி அட்வென்ச்சரும் சரி அவங்களோட ஃபஸ்ட் ரவுண்டை டாமினேட்டிவாக ஒன் சைடாக ஜெயிச்சிருந்தாங்க. கிங்ஸ்டார் மேட்ச் நம்ம எடுக்க முடியல, அப்போ தான் ப்ரேயர் போயிட்டோம். அவங்க 40 ரன்னை 3 ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் 21 ரன்னை 2 ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கு இடையில இதுதான் ஃபைனல் மேட்சாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், நல்ல ஒரு யாக்கரில் சிங்கிள். ஒரு ஓவர் த்ரோ. ஸோ 1 2 ஆக்கிட்டாங்க இங்கே. ஃபோர்த் ஒன், பைஸில் இங்கே ஒரு சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பைசல் ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். பேட்டில் ஆடி இருக்காரு, லாங் ஆஃபை உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி, குட் ஷாட். ஃபேஸ் பண்ண முதல் பாலே பவுண்ட்ரி வந்திருக்கு பைசல் பேட்டில் இருந்து. போன பால் ஒரு வைடு, லாஸ்ட் 1 பால் ரீபாலிங்க. சரியாக படலன்னு நினைக்கிறேன், நல்ல டேக்கனுங்க. போன பால் பவுண்ட்ரி, இந்த பால் விக்கெட். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட்டோட ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 10. ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க அட்வென்ச்சர்ஸ். இங்கே நியூ பேட்ஸ்மேன் சுரேன், அதே மாதிரி நியூ பவுலர் ஸ்ரீதர். ஃபஸ்ட் பாலிங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. ஒரு மிஸ்ஃபீல், சான்ஸ் ஃபார் 2, சிங்கிள். செகண்ட் ஒன், சான்ஸ் ஃபார் 2. சைடாக ஓடி வந்து பால் சைடாக போடுறாரு, அந்த அருண் ஆண்டர்சன்லாம் போடுவார்ல அந்த மாதிரி. இங்கே 2 ரன் அலௌடு. ஃபோர்த் ஒன், டாப் ஏஜிங்க, நல்ல சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போயிட்டு இருக்கார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் விக்ரம் உள்ள, லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். சிங்கிள். 2 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 15. 2 விக்கெட்டில் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க அட்வென்ச்சர்ஸ். ஃபஸ்ட் ஓவர் போட்டால் பிரேம் வந்திருக்கார் தேர்ட் ஓவர் போடுறதுக்கு. இந்த மேட்சில் அவருக்கு 2 ஓவர். ஃபஸ்ட் ஒன் பால் நின்று வந்திருக்கு, அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்ட்ரி. கொஞ்சம் பின்னாடியே நின்று 1 ரன் 2 ரன் கூட ஆக்கியிருக்கலாம், இங்கே 4 ரன் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் பேட்டை விட்டது லெக்கில், ஆனால் பால் போடுறது ஆஃபில். 2 ரன் ஈஸியாக ஓடி எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் ஷஹாத் சம்ம ரைட் போயிருக்கு, நல்லா டேக்கனிங்க. ஓவர் பிச்சர் லென்த் தான் வந்தார், பட் இன்ஸ்விங் மூமெண்ட்டில் இருந்துச்சு பால், அதனால் கரெக்டாக கனெக்ட் ஆகலை பேட்டில். மணி 4:30 தான் ஆகுது, ஆனால் 6 மணி ஆன மாதிரி இங்கே இரட்டிருச்சு, செம்மையாக இருட்டிருச்சு. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் உள்ள, ஒரு ஸ்வீட் எட்ஜி இங்கே அவுட் கொடுத்துருக்காரு லெக் அம்பையர். 2 விக்கெட் இந்த ஓவரில், 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 22. 3 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க அட்வென்ச்சர்ஸ். இங்கே அகேன் செகண்ட் ஓவர் போட்ட ஸ்ரீதர் வந்திருக்காரு. ஸ்ரீதருக்கு இது 2 ஓவர் மேட்ச், இது 4 ஓவர். ஸோ இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிற 2 பவுலர் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் ரீபால், போன பால் ரொய்டு, பால் குத்தி உள்ளே வந்திருக்கு. ஸோ டாட் பாலிங்க. செகண்ட் ஒன் செம்ம பேஸ் போட்டார் இந்த பால், டாட் பால். ஒரு கம்பேக்கிங் ஓவர் அமைன்னு நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் அஸ்வின் உள்ள தேர்ட் டவுனில், ஃபோர்த் பாலிங்க. லாஸ்ட் 2 ஆடி இருக்காரு, சிங்கிள். லாஸ்ட் ஒன்
லவ்லி ஓவர் 4/3 ஸ்கோர் 25 மூணு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க அட்வென்ச்சர்ஸ். இந்த ஓவரை 3 ரன்ல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர். இன்னும் 2 ஓவர் இருக்குது. 40 ரன் செட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். நியூ போலர் மதன் உள்ள ஸ்ட்ரைக்ல அஸ்வின் ஃபஸ்ட் ஒன் பாடி லைனில் குத்தி வெளியே போட்டிருக்காரு. ஸோ பின்னாடி ஃபீல்டர் உள்ளே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் பாலே இங்கே பவுண்ட்ரி வந்திருக்கு அஸ்வின் பேட்லேருந்து. லாங் ஆஃப் தவிர ஆஃபில் எல்லாருமே உள்ளே வச்சுருக்காங்க. லெக் சைடில் எல்லாருமே மேலே வச்சுருக்காங்க. தட் ஒன் பேட்டில் ஆடி இருக்காரு. கையிலே போயிருக்கு விக்கெட். ஃபோர்த் ஒன் டாட் பால் லாஸ்ட் டூ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு விக்கெட். அங்கே நியூ பேட்ஸ்மேன் சாய் உள்ள லாஸ்ட் ஒன் பால் மூணு லெக் பை டாட் பால் 5/3 ஸ்கோர் 32 6 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க அட்வென்ச்சர்ஸ். லாஸ்ட் 1 ஓவர் இருக்கு. குணால்டோ தாமு லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் கையிலே போயிருக்கு விக்கெட். இங்கே செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. கையிலே போயிருக்கு. எக்ஸாக்டாக எட்டி பிடிச்சிருக்காரு லைன்லேருந்து. நான் சேகர் மறைச்சிட்டாருங்க விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் உள்ள தேர்ட் பால் அண்டர்லேயே வந்துடுச்சு பால் டாட் பால். ஃபோர்த் ஒன் சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் விக்கி உள்ள லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் லெக் பை டாட் பால் லாஸ்ட் 1 பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ். தவறான இடத்துல போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஆளே இல்லை. ஸோ பவுண்ட்ரிங்க லாஸ்ட் பாலில் பவுண்ட்ரி வந்துருக்கு. ஸோ 6 ஓவருக்கு 38 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க இங்கே அட்வென்ச்சர்ஸ். அட்வென்ச்சர்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் பிரசாத். நடூர் கிங்ஸ்டார் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ்குமார். ஸோ முதல் 2 ஓவர் ரிசல்ட்டாக இருக்கலாம் மேபி. ஃபஸ்ட் பால் லெக் பை டாட் பால் செகண்ட் ஒன் லவ்லி பால் கரெக்டான இடத்துல குத்தி பாலை வெளியே திருப்புறாரு. ஒரு அவுட் ஸ்விங் வேரியேஷன் சொல்லலாம். லாங் ஆஃபை உள்ளே வச்சுட்டு மிட் விக்கெட்டை மேலே வச்சிருக்காங்க லெக் சைடில் மேலே வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்ஸ்மேன் சுற்றுறாரு பேட்டை. வெல் பிளேடு ரன் அவுட் கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் வினோத் உள்ள 1 டவுனில் 4th பால் லாஸ்ட் டூ வெல் பிளேட். ஸோ முதல் ரன் லெஃப்ட் திரும்பி அண்ணா அங்கே ஒரு ஃபீல்டர் மேலே வச்சுருக்காங்க. அது போக மிட் விக்கெட் ஒரு ஃபீல்டர் மேலே வச்சுருக்காங்க. ஸோ லாங் ஆன் லாங் ஆஃப்லாம் உள்ளே தான் இருக்குது. லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் லவ்லி ஓவர் எக்ஸலண்ட் ஓவர். ஸோ முதல் 2 ஓவர் ரிசல்ட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன். முதல் ஓவரில் சுத்தமாக ரன்னே வரல. ஒரே ரனில் போட்டிருக்காரு முதல் ஓவரை. ஒரே ரனில் போட்டிருக்காரு பிரசாத். நல்ல ஓவர் பவர் பிளே ஓவர். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு சாய் வந்திருக்காரு. இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர். 30 பந்து இருக்கு. 5/37 ஃபர்ஸ்ட் ஒன் தவறான பந்து அழகாக அடிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு இடையில பின்னாடி பக்கம் அடிக்கப்பட்ட முதல் 6 வினோத் நல்ல ஷாட்டு நல்ல கனெக்ட். பால் அவர் நல்லா அடிச்சு போட்டார். ஸோ அடித்தோன்னே பால் நின்றுச்சு. அதனால் நிறைய டைமிங் இருந்துச்சு பால் எடுத்து அடிக்கிறதுக்கு வெளியே. செகண்ட் ஒன் நல்ல பால் நல்ல லைன் அண்ட் லென்த் நல்ல பேஸ் டாட் பால். ஃபோர்த் ஒன் நல்ல பேஸ் ஜம்ப் மேலே வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்லா பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே இனிஷியலாக அவருக்கு ஒட்டலனாலும் மேபி அவர் உள்ளே இருந்தாருன்னா எப்போ வேணால் மேட்ச்சை திருப்புவார். அதுக்கு நம்ம மேட்ச் நம்ம சேனலில் நிறைய எக்ஸாம்பிள் மேட்சஸ் இருக்குது. அவர் மேட்ச் திருப்பி கொடுத்ததெல்லாம் நல்லா பால். அந்த பாலில் பவுன்சர் இல்லை டாட் பால். லாஸ்ட் ஒன் ஸ்டாப் முதல் பால் 6 போனதுக்கப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் பவுலர் சாயிங்க. நல்ல ஓவர் 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 9 ஒரு 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க நடுவுறீங்க.
நண்பர் வினோத் இல்லாத எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து நிற்க முடில ஃபுல் டேயும், இன்னும் ரெண்டு நாள் வேறு சமாளிக்கணுமே. பாவம் நண்பர் வினோத் நிலமே இதுதான் தூத்துக்குடியில். தேர்ட் ஓவர் போடுறதுக்கு ஃபஸ்ட் ஓவர் போட்ட பிரசாத்தே வந்திருக்காரு. அவர் அந்த ஓவரை ஒரே ரன்ல போட்டு போயிருந்தார். ஸோ பிரசாத் டு வினோத் இந்த ஓவர் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். சென்சிபிள் ஆடுறாங்களா பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் டபுள் பிளே சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஐயப்பன் உள்ள செகண்ட் டவுனில் போன பால் ஒரு வைடு, செகண்ட் பால் ரீபாலிங்க. நல்ல பால் லெக் பை டாட் பால். போன பாலும் வைடு, தேர்ட் பால் ரீபாலிங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாலே போதும், கிராஜுவலாக ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். லாஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு இந்த பாலை. சிங்கிள். மூணு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 14, ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே நடூர் கிங்ஸ்டார். ஸோ இன்னும் மூணு ஓவர் இருக்குது, இன்னும் 23 ஆடணும், 24 ஆடணும், 18 24 ஆடணும். ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கீங்க. ரெண்டு நிமிஷமா ஃபோர்த் ஓவர் போகிறது. பிரவீன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். வினோத் ஃபஸ்ட் பாலிங்க, அடித்து போட்டிருக்காரு, கையில் போயிருக்கு நினைக்கிறேன். ஸ்டாப் அங்கே. செகண்ட் பால் பேட்டில் பட்டு பேட்ஸ்மேன் மேலே பட்டிருக்கு. ஸோ இதை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அவுட் இது. தேர்ட் ஒன் நல்ல பேஸ் இருக்கு, கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டூ சிங்கிள் அகி. லாஸ்ட் டூ. ஐயோ, பவுலர் கையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீப்பர் கைக்கு தான் வந்துச்சு பேட்டில் மட்டும் பட்டு. பால் நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டே வந்ததுனால கையில் உட்காரல. இங்கே ஒரு ட்ராப்பு. லாஸ்ட் ஒன் பட்டருக்கு, கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா டேக்கன். மொதல் மூணு பால் மூணு சிங்கிள், அடுத்து ரெண்டு டாட்டு, இப்போ ஒரு விக்கெட்டு. ஸோ மூணு ரன்ல போட்டார் அந்த ஓவரை, நல்ல ஓவர். ஸோ நாலு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 17, மூணு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் நடூர் கிங்ஸ்டார். ரெண்டு ஓவர் இருக்குது, 21 ஆடணும். ஒரு ஓவருக்கு 10 ஆடணும், 6-10. இந்த ஓவர் முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். நியூ பவுலர் ஃபைசல், நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீதர். ஃபஸ்ட் பாலிங்க, லெக் பை டாட் பால். செகண்ட் வான் பாலில் சுத்தமாக பவுன்ஸ் இல்லை, க்ளீன் பவுல். நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் உள்ள கடைசி 10 பந்துகள் வைடு. ஆ, குட் ஸ்டாப். இது மட்டும் 4 போயிருந்தால் கண்டிப்பாக பிரேக் த்ரூவாக இருந்திருக்கும். வைடு ப்ளஸ் 2, 3 ரன்னிங் இலவசமாக வந்திருக்கு. தேர்ட் பால் ரீபால், ஒரு டாப் ஏஜ். ஆ, நல்ல டேக்கு. நீங்கள் நியூ பேட்ஸ்மேன் குரான் உள்ள லாஸ்ட் 3 பால்ஸ் மோர், அட்லீஸ்ட் ஒரு 6 ரன், 7 ரன் அடித்தா தான் லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் 10 ரன்னாக சேஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபோர்த் ஒன் அகெயின் ஒரு லோயர் டெலிவரி, பால் குத்தி பவுன்ஸ் ஆகலை அந்த அளவுக்கு. லாஸ்ட் டூ மோர், எந்த பால்லையுமே பவுன்ஸ் இல்லை. நியூ பேட்ஸ்மேன் அருண் உள்ள லாஸ்ட் ஒன் பால் மோர். ரொம்ப எட்ஜில் பட்டிருக்கு பேட், சாரி லெக் பை. இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் ஒய்டு ப்ளஸ் டூ, அந்த 3 ரன்னு மட்டும்தான், மற்ற எந்த ரன்னுமே இல்லை. ப்ளஸ் 3 விக்கெட் வேறு எடுத்திருந்தார், அது போகலைன்னா மெய்டன் 3 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ ரெண்டு ஓவர் 21 நிலமையில், இப்போ ஒரு ஓவருக்கு 18 ஆடணும். ஸோ அகெயின் ஃபோர்த் ஓவர் போட்ட பிரவீன் வந்திருக்காரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு, நல்ல பேஸ் போட்டார். ஸோ ஒன் டவுனில் உள்ளே வந்தால் வினோத் இருக்காரு பேட்டிங்கில், அவர் தான் அந்த மேட்ச்லேயே ஒரே ஒரு 6 அடிச்சிருந்தார். ஸோ என்ன செய்கிறார்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் ஒரு இன்சைட் எட்ஜு, கீப்பரால் அந்த அளவுக்கு டைமிங் இல்லை. ஸோ பின்னாடி பிச்சுட்டு பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ முதல் பாலே பவுண்ட்ரி வந்திருக்கு, 5-14 ஆடணும். செகண்ட் ஒன் ஒரு லாங் ரன்னப், ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸு, லெக் பைன்றதுனால இங்கே ஒரு டாட் பால். இதை பேட்டை கரெக்டாக வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக இது லெக் சைடில் ஒரு 6 ஒரு 4 வந்திருக்கும். மிஸ் பண்ணியிருக்கார் பேட்ஸ்மேன் இதை, உடம்பு லைனில் லெக் ஸ்டம்பில் ஃபுல் டாஸ் போட்டார். தேர்ட் ஒன் பேட்டில் பட்டிருக்கு, பார்க்கல பேட்ஸ்மேன், நல்ல த்ரோயிங்க.
லாஸ்ட் த்ரீ மோர் மூணு பாலுக்கு மூணு பாலுமே ஆடணும். வைடு பிளஸ் ஒன்று இங்க, ஸோ இப்போ மூணுக்கு பன்னெண்டு ஆடணும். போன பால் அது ரன் அவுட்டு, ஸோ மூணுக்கு பன்னெண்டு. ஒரு பவுன்ஸு பேட் அட்வான்ஸாக போயிடுச்சு, ஸோ இங்கே ஒரு விக்கெட், ரெண்டுக்கு பன்னெண்டு ஆடணும். லாஸ்ட்டு ஐயோ ஒரு ராக்கெட் ஷாட் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பால், அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஷாட் பால் லெக் பை டாட் பால். ஸோ மேட்சை வின் பண்ணி இன்றைக்கி டேல ரெண்டாவது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க அட்வென்ச்சர்ஸ். இங்கே இப்போ பத்து ரன்ல தூக்குறாங்க. இங்கே மொதல் ஒரு ஓவரில் நிறையா டாட் பால்ஸ் ஆகிடுச்சு. மொதல் ரெண்டு ஓவரில் அவங்க கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம். ஸோ ரெண்டு டீமுக்கும் உள்ளிருக்கிற சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இங்கே நடூர் கிங் ஸ்டார்ஸ் அவங்களுக்கு நம்மளுடைய ஹார்ட்லேக் தெரிவிச்சுக்கலாம். ஒரு வழியாக இன்றைக்கி டேல எல்லா மேட்சும் முடிஞ்சிருச்சு. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.